திருநெல்வேலி மாவட்டம் பண்டாரப்பேட்டை பகுதியில் உள்ள கூட்டுறவு பண்டக சாலை கிடங்கில் இருந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் நீரில் நனைந்து சேதமடைந்தன. இதுகுறித்த மேலும் தகவல்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், இதுகுறித்த முழு விவரங்களை வழங்கலாம். தொடர் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றின் கரையோரமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி நகர்பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி நகர்பகுதியின் ஜங்ஷன் பகுதியிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை பகுதியில் அந்த தாமிரபரணி ஆற்றை ஒட்டிய கரைப்பகுதியாக இருக்கிறது. அப்பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு பண்டக சாலை, அந்த கூட்டுறவு பண்டக சாலையில் இருக்கக்கூடிய 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக பண்டக சாலை அவர்களுடன் பேசும்பொழுது, மேலாளர் நான் பேசும்பொழுது, 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அம்மா உணவு உள்ளிட்ட பல்வேறு அரசு சார்ந்த உணவு கொடுப்பதற்காகவும், மற்றும் ரேஷன் கடைகளுக்கு வழங்கக்கூடிய அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களும் சேதமடைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த பகுதி என்பது மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கிறது. அதாவது அந்த பகுதியில் தாமிரபரணியினுடைய அந்த பாலம், சாலை மேம்பாலம் இருக்கிறது. அந்த சாலை மேம்பாலத்தில் இன்று காலை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகமாக அதிர்ச்சியப்பட்ட பகுதியாக இருக்கிறது. தாழ்வான பகுதி என்பதால் முதல் தளம் மூழ்கும் அளவிற்கு அப்பகுதியில் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்து அப்பகுதியில் அறுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். தற்போது அந்த வெள்ளம் வடிய தொடங்கியதன் பிறகாக தாமிரபரணி ஆற்றினுடைய அந்த நீரோட்டம் என்பது அதே அளவு இருந்தாலும் வெள்ளம் சற்று வடிய தொடங்கியிருக்கிறது. நீரின் அளவு குறைந்திருப்பதன் காரணமாக அந்த வணிக நிறுவனங்கள் மற்றும் இந்த பண்டக சாலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. குறிப்பாக உப்பு, சர்க்கரை, பருப்பு, அரிசி, எண்ணெய் உள்ள அந்த பொருட்கள் எல்லாம் மழைநீரில் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பண்டகத்தை திறந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த சூழலை அவர்கள் நம்மிடம் விளக்கும் பொழுது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நீரில் நாசமாக இருக்கக்கூடிய சூழல் தான் உருவாக்கிறது. அதன் பேசும்போது 48-50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருந்ததாகவும், இங்கிருந்துதான் மற்ற சாலைகளுக்கு, மற்ற ரேஷன் கடைகள் மற்றும் அம்மா உணவகங்களுக்கு மளிகை பொருள் தரப்படும் பகுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக அந்த பகுதியில அதிக அளவிலான மழை நீர் நேற்று தேங்கியிருந்தது. தற்போது வெள்ளம் வடி தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பண்டக சாலையை திறந்து பார்க்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பொருட்கள் நாசமாக இருக்கக்கூடிய தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.